இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி ஒரு கிராஸ் கட் கோடு பின்னும் போது நம்ம ஈஸியாக பின்னலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிராஸ் கட் கோடுன்னா என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒயர்ஸ் எங்கெங்கெல்லாம் கிராஸ் ஆகுதோ அங்கெல்லாம் நீங்கள் பின்னிட்டு வருவீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஒயர் வந்து உங்களுக்கு கிராஸ் ஆகுது. ஸோ இது ரெண்டையும் சேர்த்து பின்னுவோம். ஸோ இப்போ ரன்னிங் ஒயர் கூடையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லைனாக நம்ம பின்னிட்டு வருவோம். ஸோ கீழேருந்து மேலே வரைக்கும் ஒவ்வொரு லைனாக பின்னிட்டு வருவோம். ஆனால் கிராஸ் கட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு லைனாக பின்னிட்டு வரலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த இதை நான் போடணும் எல்லாத்தையும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ரெண்டாக நான் எடுத்து எடுத்து போடணும்னு அனுப்போம். பார்த்தீங்கன்னா அது ரொம்ப உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த லைன் போட்டு காட்டுறேன் பாருங்க நான். அப்புறம் இந்த ரெண்டு போ. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரெண்டு. அப்புறம் வந்து அடுத்தது இந்த ரெண்டு. இப்படி நம்ம ஒவ்வொரு லைனாக நம்ம போட்டு வரணும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அந்த ரெண்டு ஒயர் பார்த்தீங்கன்னா மேலே மேலே போயிடும். உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேலே மேலே போயிருக்கு. ஸோ ஒவ்வொன்றையும் நம்ம திருப்பி திருப்பி எடுத்து விடணும்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி எடுத்து எடுத்து பின்னணும். அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவேன்னா, நான் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே நான் பின்னிட்டே போவேன். ஸோ கிராஸாக பின்னிட்டு வந்துக்குவேன் நான். ஸோ பார்த்தீங்கன்னா கூடவே லைட்டாக டில்ட் பண்ணிட்டு நார்மல் ரன்னிங் ஒயர் கூட மாதிரி நான் பின்ன போகிறது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி டில்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஒயர் எடுத்து இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த ஒயர் வந்து இங்கே பாருங்கள், இது எல்லா ஒயருக்கும் உங்களுக்கு வந்து கிராஸ் ஆகுது. ஸோ இது ஸ்ட்ரெயிட் நார்மல் கூட மாதிரியே இருக்குது பாருங்க, உங்களுக்கு ரன்னிங் ஒயர் கூட மாதிரியே. ஸோ இப்போ என்ன பண்ணுவேன், நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஒயர் எடுத்துக்கிட்டு ஒரு இதை எடுத்துகிட்டு இது ஃபுல்லாக எவ்வளோ ஹைட் வரைக்கும் இருக்கோ அவ்வளோ ஹைட்டுக்கு பண்ணியிருப்பேன். ஸோ ஹைட் பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ தூரம் வச்சுருக்கேன். கூட வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ அளவுக்கு வரும். ஆனால் நான் வந்து இந்த அளவுக்கு மட்டும் வச்சுட்டு போகிறேன் நான். அதுக்கப்புறம் இது ஃபுல்லாக நான் கூட ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி அதுக்கப்புறம் அந்த ஹைட் அளவுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அவ்வளோ ஹைட் அளவுக்கு வச்சுட்டீங்க பின்லாம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் இந்த ஹைட் அளவுக்கு மட்டும் வச்சு நான் ஃபுல்லாக இந்த ஒரு ரவுண்ட் ஃபுல்லாக சுற்றிட்டு வரப்போகிறேன் நான். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஒயர் எடுத்துக்கிறேன் நான். அது ரன்னிங் ஒயராக வச்சு நான் வந்து அந்த ரோ ஃபுல்லாகவே பாருங்க பாருங்க, அந்த ஸ்லாண்டிங்காக அந்த டைகனல் போகிறது நான் ஃபுல்லாகவே நான் பின்ன போகிறப்போ இப்படி ஸ்லாண்டிங்காக கூட வச்சுக்கிறேன். இப்போ நார்மல் ரன்னிங் ஒயர் மாதிரி இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பின்னுறது. இப்படி பார்த்தீங்கன்னா நான் ஸ்ட்ரைட்டாக பின்னிட்டு போக வேணும். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு அந்த கூடையை விட இது உங்களுக்கு நீங்கள் வந்து ஒவ்வொரு லைனாக பின்னுறதை விட இந்த மாதிரி பின்னுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஸ் கட்டில் ஈஸியாக சீக்கிரம் கூட வந்து ஹைட் வந்துடும் வச்சுக்கோங்க. ரன்னிங் ஒயர் எப்படி பின்னுவோமோ அதே மாதிரியே நீங்கள் பின்னிட்டு போடணும். ஸோ இந்த ஒரு ஒயரை வந்து நம்ம ரன்னிங் ஒயராக கன்சிடர் பண்ணிட்டு இப்படி பின்னிட்டு வர வேண்டியதான். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஹைட் அளவுக்கு வச்சுருக்கேன்னா இப்போ உங்களுக்கு காட்டுறக்கோசரம் இந்த ஹைட் அளவுக்கு மட்டும் வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணுவேன், இது இதோட முடிஞ்சுது. அடுத்த ஒயர் பார்த்தீங்கன்னா இந்த ஒயரா. ஸோ இதுதான் உங்களுக்கு ரன்னிங் ஒயர் மாதிரி வருது. ஸோ இதை எடுத்து அப்படி இது வரைக்கும் நான் பின்னிட்டு வருவேன். நீங்கள் ரொம்ப பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு லைன் பை லைன் நீங்கள் பின்னிட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் போக போக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் ஸ்லாண்டிங்காக வச்சு நீங்கள் பின்றக்கு வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரியே நம்ம எவ்வளோ ஹைட் வரைக்கும் நம்ம வச்சுருக்கோமோ அவ்வளோ ஹைட் வரைக்கும் போடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா கூட ஹைட் எவ்வளோ வருமோ அந்தளவு கூட போடலாம். நான் வந்து பாதி பாதியாக, ஸோ ரெண்டு தடவை நான் பண்ணுவேன்னு வச்சுக்கலேன். எப்பவுமே பாதி ஹைட்டு கொண்டான்ட்டு அதுக்கப்புறம் மீதி பாதி வந்து
ஒயர் எவ்வளோ உங்களுக்கு கடைசியில் வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு நான் ஹைட் வச்சுக்குவேன். ஸோ இப்போ நான் பாதி வரைக்கும் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக இந்த மாதிரியே ஸ்லாண்டிங்காக வச்சு நான் பின்னிட்டு வந்துடுவேன். பின்னிட்டு வந்துட்டு திருப்பி பாதி வந்து இன்னொரு தடவை பண்ணுவேன் வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி அடுத்த ஒயர் வந்து இந்த ஹைட்டில் நம்ம நிறுத்திடுறோம், இந்த ஹைட்டில் நம்ம அப்படி நிறுத்திடுறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லாண்டிங்காக வர்றது ஈஸியாக இருக்கும். அது இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு ஒயர் பேர் எடுத்து எடுத்து நீங்கள் பின்னும். ஸோ அடுத்தது அடுத்த லைன் இப்படியே நீங்கள் பின்னிட்டே போகணும்னு வச்சுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட இந்த ஹைட்டுக்கு சுற்றி வர உங்களுக்கு வந்துடும் கரெக்டாக. ஸோ இப்படி போட்டால் உங்களுக்கு வந்து ஈஸியாக நீங்கள் வந்து க்ராஸ் கட் பண்ண முடியும்னு வச்சுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.